எல்லாருக்கும் வணக்கம், நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024 பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த 3 மாதங்களோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போது என்னென்ன மாற்றங்களை தர காத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. மேலும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஒரு 3 மாத ராசி பலன்கள் சேர்த்து போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கான ஒரு பதிவாக இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும். துலா ராசியில் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன். துலா ராசி கால புருஷனுக்கு 7வது ராசியாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் துலா ராசியில் சித்திரை 3 மற்றும் 4 பாதமும், சுவாதி முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், விசாகம் முதல் 3 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த துலா ராசி. துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து பிப்ரவரி மாத ராசி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 4வது இடத்துல செவ்வாய், சுக்கரன், புதன், சூரியன் ஆகிய 4 கிரகங்களும் சேர்ந்திருப்பாங்க. ஸோ இந்த அமைப்பை வச்சு பார்க்கும்போது 4வது இடத்துல செவ்வாய் வந்து உச்சமாவது துலாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு தன்மை தான். ஏன்னா 2வீட்டிற்கும் 7வீட்டிற்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 4வது இடத்துல உச்சமாக்கும் போது வாழ்க்கை துணையால் நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் வந்து மெல்ல மெல்ல சரியாக ஆரம்பிக்கும். இதோடு மட்டும் இல்லாமல் முதல் திருமண வாழ்க்கை வந்து தோல்வியற்றவங்களுக்கு அந்த 2வது திருமண வாழ்க்கை அமையும். இந்த காலகட்டத்தில் 2வது திருமண வாழ்க்கை நிலைத்த நீடித்த ஒரு திருமண வாழ்க்கையாக வந்து இருக்கும். அதே மாதிரி பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அல்லது ஒரு நிலம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த ஆசைகள் நிஜமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. ஏன்னா 4வது இடம்ன்றது சுகஸ்தானத்தை குறிக்கின்ற இடம், ஸோ நிலபுலன்களை குறிக்கின்ற இடம். ஸோ அந்த இடத்துல செவ்வாயோட புதன் சேர்ந்திருக்கும் போது என்ன ஆகும்னா இந்த காலகட்டத்தில் சொத்து சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும். சொந்தமாக வீடு வாங்க முடியும் அல்லது ஒரு நிலமாச்சும் வாங்க முடியும். அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கும் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக துலா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்க்கும்போது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனுக்குள்ளே இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் வந்து இருப்பீங்க. அது வேலை தொழிலில் ரெண்டுத்துலேயுமே சொல்கிறேன், வேலை செய்கிற இடத்துலையும் சரி தொழில் செய்கிற இடத்துலையும் சரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி இந்த பிப்ரவரி மாதம் வந்து உங்களோட வாழ்க்கையில் காத்துட்ருக்குங்க. தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த காலகட்டம் வந்து ஓரளவுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். பட் என்ன தான் நீங்கள் தொழில் ஆரம்பித்தாலும் அடுத்த ஒரு 2 மாதங்கள் கொஞ்சம் வந்து சவாலாக தான் இருக்குங்க. ஏப்ரல் மாதம் முடிந்து மே மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் தொழில் ரீதியாக நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும், நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும், நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி கண்டிப்பாக அதில் ஓரளவுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு வருமானத்தையும் கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும் இந்த பிப்ரவரி மாதத்தில். அதே மாதிரி பார்க்கும்போது படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த 4வது இடம் 2 கூடியும் 4வது இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவ மாணவர்களை பொறுத்த நல்ல ஒரு மதிப்பெண்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் படித்து முடித்த உடனே நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வருங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனுக்குள்ளே இந்த ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி வேலை தொழில் போன்ற ஜீவன அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் மாதத்தில் அதாவது மார்ச் மாதம் 15வது தேதிக்கு பிறகு பார்த்தும்போது ராசிக்கு 5வது இடத்துல சனி, செவ்வாய், சூரியன் ஆகிய கிரகங்கள் சேர்ந்திருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும், இந்த குறிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல சனியோட செவ்வாய் சேர்ந்திருப்பார், கூட சுக்கரனும் இருப்பார் அந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொஞ்சம் கழிநடுவி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த காலகட்டத்தில். ஏன்னா ராசிக்கு 5வது இடத்துல எப்பவுமே சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நிறைய சில விஷயங்கள் கிட்ட வர மாதிரி வந்து கண்ணழுவி போடும் லாஸ்ட் மினிட்ல. அதே மாதிரி வந்து பார்க்கும்போது பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தால் கொஞ்சம் அவப்பேர் உங்களுக்கு வந்து ஏற்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் கிட்ட உங்கள் குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க, அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. ஒரு நட்பு ரீதியாக அவங்ககிட்ட நீங்கள் பழகுங்க. ஒரு பேரண்ட்ஸ் அப்படின்ற விஷயத்தை விட்டுட்டு ஒரு நட்பு ரீதியாக நீங்கள் வந்து அவங்களை அணுகும்போது கண்டிப்பாக அவங்களோட மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா 5வது இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறனால கொஞ்சம் பிள்ளைகள் வந்து கொஞ்சம் வந்து வழி தவறி போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து மனசு விட்டு அவங்ககிட்ட பேசுங்க, அவங்களை வந்து புரிஞ்சுக்குங்க என்ன அவங்க மனசில் இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பார்க்கும்போது
இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் சொத்து பிரச்சனை இருக்குன்னா அந்த சொத்து பிரச்சனை இந்த மார்ச் மாதம் ஒரு முடிவுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. கொஞ்சம் பிரச்சனைகள் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பார்க்கும்போது முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இறை வழிபாடு அதிகமாக மேற்கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக கோவில்களுக்கு போகிறீங்க, இறை வழிபாட்டில் அதிகமாக மேற்கொள்கிறீங்களோ அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் துலாராசிக்காரருக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் அதிகமாக கடவுள் பக்தி, கடவுள் வழிபாடு அதிகமாக மேற்கொள்ளும் போது அந்த சனிச்செவ்வையால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும் அப்படின்னே சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் அதிகமாக முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ நாட்களில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு அந்த வில்வ இலைய மாலையை பறிச்சுட்டு போயிட்டு சுவாமிக்கு வந்து பூஜைக்கு கொடுங்க. நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வரும், பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல சனியோடையும் செவ்வாயோடையும் சுக்கரன் சேர்ந்துருப்பார். அப்போ பிரச்சனையை தேடி போய் நீங்களாக மாட்டிப்பீங்க. பிரச்சனை வந்து உங்களை தேடி வரதை விட்டுட்டு நீங்களாவே போய் பிரச்சனைகளை மாட்டிவிங்க. இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், நிதானமாக பண்ணுங்கள், கோவத்தை குறைச்சிக்கோங்க, முன் கோவத்தை குறைச்சிக்கோங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா செவ்வாயோடு சனி சேரும்போது கோவம் அதிகமாக வரும். அந்த இடத்துல ஒரு தெளிவான ஒரு மனநிலை நீங்கள் இருக்க மாட்டீங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிருவீங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் மனசை ஸ்டடியாக வச்சுக்கோங்க, தெளிவாக வச்சுக்கோங்க. இந்த மார்ச் மாதம் மட்டும் குறிப்பாக மார்ச் மாதம் 15th அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 15th ஏப்ரல் 15th வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஒரு 30 நாட்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்காது துலாத்தை பொறுத்த வரைக்கும். அதற்கடுத்து ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும்? குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துடைய முதல் பகுதியை விட ஏப்ரல் மாதத்துடைய இரண்டாவது பகுதி துலா ராசிக்காரனுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கரன் உச்சமானாலும் கூட அவர் ராகுவோட சேர்ந்திருப்பார். அதே மாதிரி 7ஆம் இடத்துல குருவோட சூரியன் சேர்ந்திருப்பாருங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் தனித்திருப்பார் இந்த காலகட்டத்தில். ஸோ இது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட கஷ்டங்கள் வந்து மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு போராட்டத்துக்கு பிறகு ஒரு வெற்றி அப்படின்ற ஒரு நிலப்பில் நீங்கள் வந்து ஏப்ரல் மாதம் இருப்பீங்க. ஒரு கடினமான ஒரு போராட்டம் நடந்து அதில் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி ராசி அதிபதி 6ஆம் இடத்துல உச்சமாகி ராகுவோட சேர்ந்திருக்கிறதுனால இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாத வருமானத்துக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் ஓரளவுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது, ஒரு ஊதிய உயர்வு கிடைக்கிறது இதெல்லாம் தேடி வருங்க. ஏன்னா லாபாதிபதி 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களை நீங்கள் ஏப்ரல் மாதத்துலேயே 2ஆம் பகுதியிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மட்டும் இல்லாமல் மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க போது இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா துலாத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் தான். ஏன்னா 6ஆம் அதிபதி 8ல போயிட்டு மறையும் போது நல்ல ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஏற்றம், திடீர்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் 12ஆம் இடத்தில் தற்போது கேது இருக்காங்க. இவ்வளோ நிறைய துளாராசிக்காரங்க நிறைய பேர் வந்து கடந்த காலங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்கள் நிறைய பார்த்துட்டீங்க. ஏன்னா ராசிக்குள்ளே கேது இருந்ததுனால. ஸோ இந்த கேது 12ஆம் இடத்துல இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் கஷ்டங்கள் தொடர்ந்து தான் இருக்கும். ஸோ இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுங்க. குறிப்பாக ஏப்ரல் மாதம் 15th அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காலகட்டமாக துளாராசிக்காரனோட வாழ்க்கையில் இருக்க போது. குறிப்பாக அப்ராட் போகிறதுக்கு யாரெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கணும் அந்த அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இந்த காலகட்டத்தில். ஸோ நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு வேலைக்கு நீங்கள் வந்து போய் அங்கேயே செட்டில் ஆகிடுவீங்க. மேலும் ஏற்கனவே வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து பர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்கான கிரகநிலைகள் வந்து இந்த கிரகநிலைகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா சாதகமான காலகட்டங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, சாதகமற்ற காலகட்டங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டோம், ஏன்னா கஷ்டம் வரும்போது அதை எடுத்து போராடினீங்க. அதே மாதிரி நல்ல காலகட்டம் வரும்போது அதை தக்க வச்சுக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை தக்க வச்சு வாழ்க்கையில் வந்து முன்னேறுங்க. அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் கொஞ்சம் வலுத்து உட்காரும்போது ஏப்ரல் மாதம் 15th அப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நிறைய ஒரு லக்கியான ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஸோ அதை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியாக தக்க வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடத்துல கேது இருக்கும்போது கொஞ்சம் சுப செலவுகளையும் இந்த கேது வந்து உண்டு பண்ணி கொடுக்கும். வாழ்க்கைக்கு தேவையான கொஞ்சம் அத்தியாவசிய செலவுகளையும் இந்த ஏப்ரல் மாதத்துடைய 2ஆம் பகுதி உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலியோடு சுற்றுலா மாதிரி போயிட்டு வர்றது, அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் சுற்றுலா அதுதான் முக்கியமான விஷயம். நிறைய கோவில்களுக்கு அதிகமாக போயிட்டு வர்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பிப்ரவரி மாதம் துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சாதகமாக இருக்குது.
ஏப்ரல் மாதம் இரண்டாவது போய் துலாத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமாக இருக்கு. ஆனால் இந்த மார்ச் மாதம் மட்டும் உங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் சவால்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இறை வழிபாட்டில் கவனத்தை செலுத்துங்க, நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க, நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்.